ஹாய், ஹலோ, வணக்கம் கைஸ். மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மண்பானையில் பாலை ஊற்றி பாலை கொதிக்க வைக்க போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, வேறவுக்கு பதிலாக மத்தாப்பை வச்சு கொளுத்தி பாலை வந்து கொதிக்க வைக்க போகிறோம். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு செஞ்சிடலாம். அடுப்புக்கு தேவையான செங்கல் எடுத்து மூணுத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். எடுத்து அடுக்கி வச்சாச்சு. அடுத்தது பாலை ஊற்றுறதுக்கு பானை எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கலாம். அடுப்பு ஃபஸ்ட்டு அடம்பு இருக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பாலை கப்பில் எடுத்துக்கலாம். எடுத்து அதை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஊற்றியாச்சு. அடுத்தது நமக்கு தேவையான மூலப்பொருளான மத்தாப்பை எடுத்துக்கலாம். மத்தாப்பை ஃபஸ்ட்டு எடுத்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லாம் மத்தாப்பையும் அடுப்பு கீழே வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஒன் பை ஒன்னாக எல்லா பாக்கெட்டையும் நம்ம பிரித்து பிரித்து ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாம் மத்தாப்பையும் நேர் கோணம் எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிரித்து வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா மொத்தமாக எடுத்து கொளுத்தணும்னா அதுக்கு போதுமானதும் ஹீட் போதுமானு தெரியல. அடுத்து இந்த மத்தாப்பை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காண்டி ரெண்டு சாட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். சாட்டையை ஃபஸ்ட் நம்ம பிரிச்சுக்கலாம். இது மொத்தம் நான் அஞ்சு செட்டாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். மொத்தமாக அதில் வைக்க முடியல, ஏன்னா அந்தளவு சின்னதில் பானதுனால. அந்த மத்தாப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி அதில் முதல்ல சாட்டையை சுற்றி அது ஒரு வெயிட் வைக்கிறதுக்கு மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த உள்ளுக்கு வச்சாச்சு. அதேமாதிரி இன்னொருத்தையும் எடுத்து உள்ளார வச்சுக்கலாம் நாம். இன்னொரு சாட்டை வந்து அந்தாண்ட சைடு கார்னரில் விட்டுக்கலாம். விட்டு அந்த சைடு வந்து இன்னொரு மத்தாப்பு வச்சு அந்த திரியை பற்ற வச்சுட்டோம்னா கரெக்டாக நெருப்பு வந்து அப்படியே பற்றிக்கிட்டு வந்து அதை ஸ்பார்க்கை பிடிச்சிரும். அந்த மாதிரி தான் பிளான் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. ஓகே, பற்ற வச்சாச்சு. எப்படி எடுத்து பிடிக்க போகணுன்னு வாங்க பார்ப்போம். ஸ்டார்ட் ஆயிருச்சு. கைஸ் மத்தாவை பிடிச்சிச்சு, வேற லெவலில் எரியுது, செம ஹீட்டு. என்ன சொல்கிறோம், மொத்த கம்பி மத்தாவுக்குமே பற்றிக்கிட்டு எரியுது. ஹீட்டு வேறு லெவலாக வருது கைஸ். நார்மலாக விறகுக்கு வர அடுப்போட அந்த வெடி மருந்து மூலமாக வர ஹீட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பட் நான் எதிர்பார்த்தது ஒரே அட்டம்ப்டில் ஜெயிச்சுன்னு பால் பொங்கியோன்னு பார்த்தேன். பட் ஆனால் பால் பொங்கலை, ஹீட் மட்டும்தான் ஆகியிருக்கு. அதனால் இன்னும் இருக்கிறவங்க கம்மி மத்தாப்புன்னு கொஞ்சம் ஓப்பன் பண்ணியாக திரும்ப அதை பற்ற வச்சுருக்கேன். திரும்ப இதில் எப்படி வருதுன்னு பார்ப்போம் கைஸ். திரும்ப வந்து பார்த்தோன்னா ஹீட் ஆகிறது தவிர பால்னு கொதிக்கவே இல்லை. வாங்க அடுத்த ரவுண்ட் ரவுண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டைம் நமக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஸோ நம்ம காய்ஸ் ஃபைனலாக பார்த்தோன்னா மத்தாப்பும் நல்லா ஹீட் ஆகி நம்ம பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் காய்ஸ், நல்லா பானையிலேருந்து நல்லா பால் பொங்கி நல்லா கீழே வருது பாருங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா அஞ்சாவது அட்டம்ப்டில் தான் அந்த நமக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ் ஆகிருக்கு. மற்ற நாலு டைமில் வந்து பார்த்தோன்னா பால் நல்லா ஹீட் ஆச்சே தவிர பால் பொங்கவே ஆரம்பிக்கல. ஸோ தோராயமாக நம்ம பார்த்தோன்னா ஒரு 60 கம்மி மத்தாப்பு நம்ம வந்து எரிய வச்சுருக்கோம். ஸோ 60 கம்மி மத்தாப்பு ஒரே டைம் நம்ம எரிய வைக்காமல் ஒவ்வொரு டைம் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 30 கம்மி மத்தாப்பு எரிய வச்சோம். அடுத்த டைம் ஒரு 10 அப்படியே தான் எரிய வச்சோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா ஒரேடியாக ஹீட் ஆனிச்சுன்னா அதை வந்து பொங்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக மத்தாப்பு வந்து எரிய வச்சோம். மூணாவது நாலு அட்டம் வந்து எடுக்கிறப்ப நாங்கள் வீடியோ வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம். அதனால தான் அந்த எடுத்து பண்ணி கொஞ்சம் ஃபைனலாக பால் பொங்குறப்ப இந்த மாதிரி வந்துச்சு. ஓகே,
மறந்துடாதீங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.